நீங்கள் அந்த பிரச்சனைகளை உணர்ந்து அதை சரி செய்கிற முயற்சி செய்யறதுக்கு முன்னாடியே நிலைமை மோசமாகிவிடக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும். அதனால கூடுதலாக விழிப்புணர்வுகளாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க கவனித்து செயல்படணும். அதன் காரணமாக உங்களுக்கு நிறைய பண பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம் அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையிலான தமிழ்ல ஆணி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 13ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். சோ நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா இது போன்ற தினசரி மற்றும் வார பலன்களை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ நம்ம போகலாம். இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழில் வந்து ஆணி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக 24 ஜூன் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழில் வந்து ஆணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் தேதிங்க புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றம் அதே நாளே நடக்குதுங்க, அதாவது 26 ஜூன் 2024 புதன்கிழமை அன்னைக்கே நடக்குது. அந்த நாள் வந்து சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நமக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க. கஷ்டமான வேலைகளை கூட நீங்கள் துணிஞ்சு கையில் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு துணிவு கூடும், தைரியமாக செயல்படுவீங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை பணிகளுக்கு உதவியாக இருக்கலாங்க. எப்படியும் சீக்கிரமாக இந்த காரியத்தை முடிச்சலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சில காரியங்களில் ஈடுபடும் போது அந்த காரியங்களை எதிர்பாராத வகையில் சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இந்த வாரம் உங்களுடைய தோற்றப்பொழிவு பற்றிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு அதிகரிக்கும். எப்படியெல்லாம் உங்கள் தோற்றப்பொழிவை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. மாறுபட்ட நிறைய அணுகுமுறை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். எனவே தாராளமாக வித்தியாசமாக நிறைய நீங்கள் யோசிக்கலாம், வித்தியாசமான அப்ரோச் நிறைய செய்யலாம். உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திப்பீங்க, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக அதிகமான மாற்றங்கள் உண்டு. உங்களுக்கு ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ முடியும். சில பேர் ஆபரண பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் செலுத்தி காணப்படுவீங்க. அந்த மாதிரி சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான தன்னம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். பண வரவுகள் கூடுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இரவு உணவுக்கு பிறகு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செய்ய முடியாத யோகா போன்ற நீங்கள் வந்து எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாங்க. உடற்பயிற்சி போன்ற பணிகளை முடிப்பதற்கு இரவு உணவிற்கு பிறகு நீங்கள் நேரத்தை ஒதுக்கலான்ட்டு நீங்கள் யோசனை பண்ணலாம். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு வரணும். சரியான நேரத்தில் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது போன்ற வேலையெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி டைரக்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை வந்து மற்றவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கவனமாக உங்கள் வேலையில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இதன் காரணமாக நிறைய பண பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும், பண வருமானம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. சரிங்க, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது வாடிக்கையாளர்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து கொடுப்பீங்க. கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சரியான நேரத்தில் மூலப்பொருட்கள் கிடைக்காமல் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் தொழிலில் நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் பெற முடியும். நீங்கள் அதிகமான உழைப்பை போடுங்க. கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், ஓவியம், நடனம், எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல வேலை கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் அமையுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. அன்பர்களே, நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும், எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அலுவலகத்தில் போய் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய பணிகளில் அதிகமான கவனம் செலுத்தி தான் ஆகணுங்க. அப்போ தான் கூடுதல் ஃபோக்கஸாக இருந்தால் தான் உங்களால் நிறைய வெற்றிகளை பெற முடியும். சக ஊழியர்களுடன் கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப நிதானமும் கவனமும் தேவைங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாங்க. அந்த மாதிரி சலசலப்புகள் காரணமாக உங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் எரிச்சலாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்கள் வேலையின் தரத்தை வந்து பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இந்த விவரம் ரொம்ப அவசியம். அதன் காரணமாக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட சின்ன சின்ன தகராறு மோதல் கூட சாத்தியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒர்க்குக்குன்னு வந்துட்டீங்கன்னா வேலையை பற்றின சிந்தனையை மட்டும்தான் வைத்துக்கணும். மனது வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களுடன் நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். வீட்டு டென்ஷனை எதையுமே நீங்கள் மறந்துட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான உங்களது திறமையில் முழுமையாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் கரெக்டான நேரத்தில் உங்களுடைய திறமையில் வெளிப்படுத்தி நல்ல உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருங்க. ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான தவறை நீங்கள் ஒத்துக்கொண்டு அந்த சர்ச்சையை வந்து உடனே முடிவு கொண்டு வரதில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பெற முடியும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் அமைதுங்க. சரி, காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க இல்லையா, ஒருதலை பட்சமாக காதலிக்கக்கூடிய அன்பர்களாம் உங்களுடைய உணர்வுகளை வந்து உங்கள் காதலர்கிட்ட போய் நீங்கள் வெளிப்படுத்துவதை அல்லது பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவு மேம்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்தவரை ஏமாற்றக்கூடாது. கொஞ்சம் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்தவரை நிம்மதியை வந்து கெடுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்காமல் இருந்தீங்கன்னா போதுமானது. காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க. நீங்கள் இயல்பாக தான் சில வேலைகளை செய்வீங்க, ஆனால் அதன் காரணமாக உங்கள் காதலர் வந்து மன வேதனை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் காதல் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் வந்து உங்கள் காதலருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அதை உணர்றதுக்கு முன்னாடியே அது வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மோசமாகிவிடும். உங்கள் காதலர் மனவேதனை வந்து அதிகமாகிவிடும். அதனால் நீங்கள் கூடுதல் கவனமாக இருந்து உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க. திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் சில உணர்ச்சிகரமான காயங்கள் வேண்டுமென்று உங்கள் வாழ்க்கை தனி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மனசிறவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அது திருமண வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை வந்து நேரடியாக உருவாக்கிவிடும். அதனால் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கை தனி நல்ல மூட் இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி பேசலாங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை கலகலப்பான சூழல் மிகுந்ததாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்து நீ மறைந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தராது. கடன் தொல்லைகள் எல்லாம் கவலை கொடுப்பதாக அமையலாம். குடும்பத்தில் கடன் தொல்லை கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியை வந்து கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இருந்தாலும் கூடுதலாக நல்ல ஒரு விழிப்புணர்வுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கலந்தாலோசித்து கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது சகோதரர்களில் இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனாலும் நல்ல ஒரு புரிதல் கடைசியில் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உடன் பிறந்தவர்களுடன் புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை தனியே உங்களுக்கு ஏதாவது நிதி சம்பந்தமான உதவி கொடுப்பாருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரம் வந்து குடும்ப வாழ்க்கையிலுடைய அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்ட சரிதான் அப்படின்னு நீங்கள் நிரூபணமாகக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெறலாம். ஏன்னா குடும்பத்துக்காக சில புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டு சூழலில் அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் யாராவது திருமணமாகாத நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான திருமணம் உறுதியாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் விருந்து உண்ணும் விருந்து உபச்சார நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் அதிகமாக வீட்டு வேலையை எழுத்து போட்டு செய்து தீவிரமாக அந்த மாதிரி சுபகாரியங்களில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதன் காரணமாக உங்களுக்கு குடும்பத்திலேருந்து மதிப்பு உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான கெத்தான சூழ்நிலை அதன் மூலமாக இருக்குங்க. நீங்கள் வேலையில் இழுத்து போட்டு செய்வீங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் விருப்பப்படி உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்னா அதில் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் வந்து பாடங்களை புரிந்து கொள்வதிலும் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானித்து நீங்கள் வந்து மனம் தளராமல் உழைக்க வேண்டியது, படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல உயர்வை கொண்டு வந்து தருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு உயர்வை பெறுவதற்கு நிதானம் தேவை. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் துர்கையம்மனை வழிபட்டு வாருங்கள். அதன் மூலமாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது வருவதும் சிறப்புங்க. நன்றி நண்பர்களே, நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க. எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மிக முக்கியமாக நமது துலாம் டுடே ரசிகன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி அழுத்திவிட்டு நமது துலாம் டுடே ரசிகன் சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளைய ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.